அன்பு குழந்தைகளே, சேப்பியன்ஸ் கதை பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடிப்படை பண்புகள் அழகானால் என்ற தலைப்பை மையமாக வச்சு உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் வகையில் ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். கதைன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே? கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கிராமத்தில் கமலி, வித்யா என இரு பால் விற்கும் பெண்கள் இருந்தாங்க. யாரு? கமலி, வித்யா. இதில் கமலி எதையும் திட்டமிட்டு அளவறிந்து செயல்படுவாங்க. ஆனா வித்யா கொஞ்சம் செலவாளி. எந்த பிரச்சனை வந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என நினைக்கும் சிந்தனை உடையவர். ஒரு சமயம் அந்த கிராமத்துல தைப்பூசம் திருவிழா ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. என்ன திருவிழா? தைப்பூசம் திருவிழா. உங்க எல்லாருக்கும் திருவிழானா ரொம்ப பிடிக்கும் தானே? எதிர்பாராத விதமாக அந்த திருவிழாவிற்கு அதிகமான மக்கள் கூடிட்டாங்க. அதிகமா மக்கள் கூடினா என்ன ஆகும்? பாலின் விற்பனையும் அதிகரிக்கும். ஆமா, பாலின் விற்பனையும் அதிகரிச்சிச்சு. கமலி எதையும் திட்டமிட்டு செயல்படும் பண்புள்ளவர் என்பதால இந்த சூழ்நிலைய அவங்களால எளிதா சமாளிக்க முடிஞ்சது. ஆனா வித்யாவால சமாளிக்க முடியல. வித்யா விற்பனைக்கு வச்சிருந்த பால் முழுவதும் தீர்ந்து விட்டதால கமலியிடம் சென்று ஒரு 5 லிட்டர் பாலை கடனா கூட அப்படின்னு கேக்குறாங்க. யார் யார்கிட்ட கேக்குறாங்க? கமலியிடம் சென்று வித்யா கேக்குறாங்க. எத்தனை லிட்டர் பாலு? 5 லிட்டர் பாலு. 2 நாள்ல திருப்பி தரதாகவும் வாக்குறுதி கொடுக்கறாங்க. எத்தனை நாள்ல? 2 நாள்ல. கமலியும் வித்யாவுக்கு வேற வழி இல்லாம, சரி பரவாயில்ல, நட்பு நிமித்தம் நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு 5 லிட்டர் பாலை கடனா கொடுக்கறாங்க. ஒரு வாரம் ஆகியும் வித்யா பாலை திருப்பி தராததால கமலி வித்யாவிடம் சென்று, என்கிட்ட கடனா வாங்கின பாலை கொஞ்சம் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் வித்யா சற்றும் எதிர்பாராமல், நான் எப்போ உன்கிட்ட பால் வாங்கினேன்? நான் யார்கிட்டையும் கடனா பால் வாங்கவே இல்லையே அப்படின்னு மறுத்து பேச ஆரம்பிச்சாங்க. கமலி என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. பிறகு ஊர் தலைவரிடம் போய் முறையிடுறாங்க. ஊர் தலைவர், ஏமா இதுக்கு ஏதாவது சாட்சி உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா கமலி ரொம்ப பரிதாபமாக, இல்ல ஐயா, யாருமே இல்லை. அங்க யாருமே இல்லாத போதுதான் நான் அவங்களுக்கு கடனாக 5 லிட்டர் பாலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமா சொல்றாங்க. ஊர் தலைவர் சற்று வித்தியாசமாக சிந்திக்க கூடியவர். அதனால அவர் சொல்றாரு, சரி பரவாயில்லம்மா, நாளைக்கு காலையில நீங்க வித்யாவையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கமலியும் வித்யாவும் தலைவருடைய வீட்டுக்கு போறாங்க. யார் யார் போறாங்க? கமலியும் வித்யாவும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தலைவர் ரொம்ப புத்திசாலி, எதையும் வித்தியாசமா சிந்திக்க கூடியவர். அவர் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய வீட்டுடைய முன்புறத்தை ஒரு சேரும் சகதியும் இருக்கா மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் அதை கடந்துதான் அவருடைய வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழலையும் அவர் அங்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவ்வாறு அவர்கள் கடந்து வரும்போது அவங்க கால் என்ன ஆகும்? நிச்சயமா அழுக்காகும் இல்லையா? நம்ம கூட சேரும் சகதியில மிதிச்சிட்டோம்னா கால் அழுக்காயிடும். அதே மாதிரி அவங்களோட காலும் அழுக்காயிடுச்சு. பின்பு ஒரு பெரிய குவளையில கால் கழுவுவதற்கு 2 பேருக்கும் சமமான அளவு தண்ணீர் தரப்படுகின்றது. கமலி இப்போ என்ன பண்றாங்க? தனக்கு கொடுத்த தண்ணியில பாதி அளவு தண்ணீரை ஊற்றி கால் கழுவிட்டு மீதமுள்ள தண்ணீரை குவளையில வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா வித்யா குவளை முழுவதும் உள்ள தண்ணீரை ஊற்றி கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவர்கள் கால் கழுவுவதை பார்த்து கொண்டிருந்த தலைவர் இந்த சிறு செயலை கொண்டு அவர்களது குணத்தை இவ்வாறாக கணித்தார். பின்பு வித்யா நிச்சயமாக கமலியிடமிருந்து பாலை கடனாக பெற்றிருப்பாள் என்று கூறினார். அதை கேட்ட இருவரும் திகைத்தனர். கமலிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஊர் தலைவர் தன் கணிப்பை இவ்வாறாக வித்யாவிடம் விளக்கினார். இங்க பாருமா, உங்க 2 பேருக்கும் சம அளவு தண்ணி தான் கொடுத்தோம். ஆனா கமலி தனக்கு தேவையான அளவை மட்டுமே பயன்படுத்திட்டு மீதம் வச்சாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை முழுவதுமாக பயன்படுத்திட்டீங்க. இந்த பண்புல இருந்து ஒருவேளை நீங்க திருவிழா கூட்டத்தை சரியா கணிக்காம, திட்டமிடாமல் உங்ககிட்ட இருந்த பால் முழுவதையும் விற்பனை செய்து விட்டு கடனாக கமலியிடமிருந்து பால் பெற்றிருப்பீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய தீர்ப்பும் கூட. நீங்க நிச்சயமா கமலியிடமிருந்து பால் பெற்றிருப்பீர்கள்
என்றார். பின்பு வித்யா தனது தவறை உணர்ந்து பாலை இருமடங்காக, அதாவது 10 லிட்டராக கமலியிடம் திருப்பி கொடுத்தாங்க. அன்பு குழந்தைகளே, இந்த கதையின் மூலமாக மற்றவர்கள் நம்மை ஒரு சிறிய செயலின் மூலமாக கூட எளிதில் கணித்து விடுவார்கள் என்பது உறுதி. வாழ்க்கையில மற்றவர்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் நமக்குள் தன்னம்பிக்கை ஊற்றெடுப்பதற்கும் நமது அடிப்படை பண்புகள் சரியாக இருக்க வேண்டும். சரி, இந்த கதையின் மூலமாக என்னெல்லாம் அடிப்படை பண்புகளை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாமா? 1, கமலியிடமிருந்து அன்பான குணம், உதவி செய்யும் குணம், திட்டமிட்டு செயல்படும் குணம். 2, வித்யாவிடமிருந்து முதல்ல வித்யா தவறு செஞ்சிருந்தாலும் பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து பாலை 2 மடங்காக திருப்பி கொடுத்தல். 3, ஊர் தலைவரிடமிருந்து முதல்ல அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, இருந்தாலும் மதிநுட்பத்தோடு செயல்பட்டு சரியாக தீர்ப்பு வழங்கினார். இப்போ இந்த கதையுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். உங்களுக்கு கிடைத்த இந்த நற்சிந்தனையால் பிறரும் பயன்பெற இந்த வீடியோவை அதிகம் பகிரவும், எங்களின் சேப்பியன்ஸ் பப்ளிகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், அருகில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். அடிப்படை அழகானால் அத்தனையும் அழகே. நன்றி, வணக்கம்.